ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெட்ஸ் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஃபார்ம் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட ஃபார்ம் அப்டேட்டில் பேர் நம்பர் 1, பேர் நம்பர் 2 இந்த மாதிரி நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய பேரை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய பேர் நம்பர் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற பேர்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் சீக்கிரமே உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறக்க இந்த பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய பேர் நம்பர் 3. இதை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும், ஃபீமேல் வந்து லூட்டினோ, மேல் வந்து நார்மல் தான், பட் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி தான். இந்த மேல் மாதிரி தான் என்னோடய ஃபார்மில் இன்னொரு 10-15 மேல் இருக்குது. எல்லோ எல்லோ கலரில் இருக்கும். அடி வயிற்றுல மட்டும் ப்ளூ, க்ரீன், டார்க் க்ரீன், பிளாக் இந்த மாதிரி நிறையா கலந்துருக்கும். மேல் இதே மாதிரி நம்ம ஃபார்மில் 10-15 இருக்குது. ஃபீமேல் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து ஃபீமேல் வந்து லூட்டினோ. இதோட ஏஜை பற்றி சொல்லணும்னா, ஃபீமேலுக்கு வந்து ஒரு 8 மாதத்துலேருந்து ஒரு 9 மாதம் வர வயசு இருக்கும். மேலுக்கு வந்து ஒரு வயசு இருக்கும். ஸோ இதை நாங்கள் பேர் சேர்த்து ஒரு 5-6 மாதம் ஆயிடுச்சு. போன தடவை ஒரு கிளச் எடுத்தோம், ஒரு 6 முட்டை போட்டு 5 சிக்கு பொறிச்சிச்சு. இந்த வட்டமும் அதே மாதிரி தான், ஒரு 6 முட்டை போட்டுச்சு, 4 சிக்கு வந்து பொறிச்சிருக்கு. இன்னும் ஒரே ஒரு முட்டை உள்ளே இருக்குது, இன்னும் ஒரு முட்டை பொரியலை. ஸோ இதோட சிக்கை பற்றி சொல்லணும்னா, இதோட சிக்கும் பார்த்தீங்கன்னா, போன வட்டம் லூட்டினோ சிக்கெலாம் எங்களுக்கு இல்லை, எல்லாமே நார்மல் சிக்காக தான் வந்துச்சு. பட் இந்த வட்டம் ஒரு லூட்டினோ சிக்கு வந்திருக்கு. அப்படியே ஒரிஜினல் தான், ரெட் ஐலாம் விழுந்திருக்கு. ஸோ அதை நான் வீடியோ முடியும் போது கடைசியாக எடுத்து காட்டுறேன். லூட்டினோ லவ்பர்ட்ஸ் அப்படின்னு சொன்னதுமே நம்மளுக்கு வர்ற ஃபஸ்ட்டு சந்தேகம் என்னென்னா, லூட்டினோவை லூட்டினோட தான் பேர் சேர்க்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை. லூட்டினோவை நம்ம சாதாரண ஒரு நார்மல் டைப் பஜ்ஜிஸோட கூட சேர்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஃபீமேல் மட்டும்தான் லூட்டினோ போட்டிருக்கேன், மேல் வந்து நார்மல் டைப் தான் போட்டிருக்கேன். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க. இப்படி தான் நான் பேர் போட்டிருக்கேன். ஸோ இது நான் வந்து 2வது கிளச், இந்த இப்போ 6லாம் உள்ளே இருக்குது. ஏற்கனவே ஒரு கிளச் எடுத்துகிட்டேன், இப்போ 2வது கிளச் வந்திருக்கு. ஸோ நம்ம இதிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, லூட்டினோவை வந்து நம்ம நார்மல் டைப்போடையும் நம்ம பேர் சேர்க்கலாம். மித்த ஃபீமேலுக்கும் இந்த லூட்டினோ ஃபீமேலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மல் டைப்பில் இருக்க ஃபீமேலோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு நார்மலாக தான் இருக்கும் பார்க்க, எல்லா பேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த லூட்டினோட ஃபேஸை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி நம்மளுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மித்தபடி இந்த லூட்டினோ பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாகவே ஃபீமேலாம் ரொம்ப கோவப்படும், வேறு மேலோட சீக்கிரம் சேராது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த லூட்டினோ ஃபீமேல் வந்து அந்த குவாலிட்டிஸ்லாம் ஹையாக இருக்கும்னு சொல்லலாம். எப்படின்னா ரொம்ப கோவப்படும் இந்த ஃபீமேலு. வேறு இது நம்ம மேல் வந்து திடீர்னு மாத்திரம்னா ஜோடி சேர ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ஆனால் சிக்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுனா பார்த்திங்கன்னா, லூட்டினோ வந்து எப்பயுமே பெஸ்ட்டாக தான் கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக் அப்டேட்ஸ் தான். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், என்னடா என் பானையை மேலே கெட்டாமல் கீழே வச்சுருக்கானே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். நான் ஏற்கனவே நம்ம பேர் நம்பர் 1, 2லாம் சொல்லியிருக்கேன் அதை பற்றி. சிக்ஸு ஓரளவு எல்லா சிக்ஸுமே பொறிஞ்சிருச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து பானையை கழட்டி கீழே வச்சுருவோம். ஏன்னா அப்போ தான் மேல்னாலேயும் ஃபீட் பண்ண முடியும், ஃபீமேல்னாலையும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீட் பண்ண முடியும். இதே நம்ம மேலே பானையை கட்டியிருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஃபீமேல் மட்டும்தான் போய் ஊட்டிருக்கும், வெளியே வரும். இதே நம்ம கீழே வச்சோம்னா ஃபீமேலும் ஊட்டும், அந்த மேலே அந்த வாய் இருக்குது பாருங்கள், பானையோட வாய், அதில் வந்து மேல் நின்றுக்கிட்டு மேலும் ஃபிட் பண்ணும். ஸோ கொஞ்சம் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த காரணத்துக்காண்டி தான் நான் அப்போ வந்து பானையை கழட்டி கீழே வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த லூட்டினோ பேரோட இது செகண்ட் கிளச் அப்படின்னு. மொத்தம் இது 5 முட்டை பொடிச்சிருந்த தடவை. இந்த 5 முட்டையில் 4 குஞ்சு பொறிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு முட்டை வந்து உள்ளே இருக்குது, இன்னும் பொரியலை. எனக்கு தெரிஞ்சு அந்த முட்டை வந்து பொரிய வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த 4 குஞ்சு என்னென்ன டைப் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா குரோவாயிருக்க ஒரே ஒரு குரோவாயிருக்கு, அது பார்த்திங்கன்னா அப்படியே லூட்டினோ, அதோட ஃபீமேல் பேரண்ட் மாதிரி இருக்குது. லூட்டினோனாலே அதிகபட்சம் ஃபீமேலாக வர தான் வாய்ப்பு இருக்குது. மேல் வந்து 100%, 2%, 3% தான் மேல் வரும். மித்தபடி லூட்டினோ, ஆல்பினோ அப்படின்னாலே ஃபீமேல் தான் அதிகமாக வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சிக்குமே ஃபீமேலாக வர தான் அதிக வாய்ப்பு இருக்குது. மித்த 3 குஞ்சு இருக்குது, அது 3 பார்த்திங்கன்னா பார்க்க நார்மல் டைப்பாக தான் இருக்குது, ஒரு சந்தேகமும் இல்லை. மேபி கிளியர் விங்கு ஏதாச்சும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் லூட்டினோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிக்கு தான் வந்திருக்கு, அது ஃபஸ்ட்டு சிக்கு. அந்த நல்லா குரோத்தாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபார்ம் அப்டேட்டை பற்றி தான் பார்த்துருக்கோம். அதாவது பேர் நம்பர் 3 லூட்டினோ பேரை பற்றி தான் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேரை பற்றின உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.